वेलकम टू कीर्तु फैशन डिजाइन्स इनकी नाम बर्ड्स पत्ती पाकलां बर्ड्स एडुत्तुकिट्टोम्ना पीकॉक फर्स्ट रोम्बे इम्पोर्टेंट आना बर्ड नम्म पीकॉक इप्पो वैरायटी ऑफ पीकॉक्स पाकलां फर्स्ट पीकॉक पाथींगा अप्पडीना इदु रोम्बे रोम्बे नॉर्मल आना पीकॉक உங்களுக்கு இது நீங்கள் நார்மலாக மேங்கோ ஷேப் போட்டு பழகியிருப்பீங்கள்ல அதுலேயே வந்துட்டு நம்ம இதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். பீகாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப காமனாக தப்பு பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா கழுத்து பகுதியை பெருசாக போட்டுருவோம். அது நீங்கள் சன்னமாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், லுக்காக இருக்கும். நீங்கள் மேலே கொண்ட பகுதிக்கு நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம், இப்படி தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட் மேங்கோ ஷேப்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை இனிஷியேட் பண்ணி கூட நீங்கள் பீகாக்கை ட்ரா பண்ணலாம். இப்போ தேர்டு பீகாக் பார்த்தீங்க அப்படின்னா செயிலிங் பீகாக். இதில் வந்துட்டு நம்ம மேங்கோ ஷேப்பையும் ஜாயின் பண்ணியிருக்கோம், அதனால் உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியும். இப்போ இந்த பீகாக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேங்கோவோட மர்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்படி கூட பீகாக் போடலாம், உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபிஃப்த்து வரைகிற பீகாக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அரபிக்கை விட இந்த டைப் ஆஃப் பீகாக்லாம் பிரைடலில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் லுக் தரும். இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, பட் இது வந்து உங்களுக்கு தோகை டைப்பில் வருது, அதனால் உங்களுக்கு பார்க்குறக்கு அழகாக தெரியும். இந்த மாதிரி இருக்க பீகாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை இதை பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் நிறையா பீகாக்ஸை க்ரியேட் பண்ணலாம். இந்த பீகாக்ல மெயினாக நோட் பண்ணிங்கன்னா நம்ம இதில் எவ்வளோ பெரிய தோகை வேணாலும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேலே கழுத்து பகுதியும் சன்னமாக வந்திருக்கு, கீழே வரும்போது நீங்கள் ப்ராட் பண்ணிக்கணும், இல்லாட்டி லுக்காக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தோகைக்கு பதிலாக நான் வந்து ஃப்ளவர் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ஃப்ளவரையே சுற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு தோகை மாதிரி லுக்கும் கிடைக்கும். செவன்த் பீகாக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் பீகாக், ஏன்னா இதை வந்து நம்ம தோகையே வரைய போகிறோம். இது வந்து மரத்தில் உட்காந்துட்டுருக்க மாதிரி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீகாக் சொல்கிறனாட்டிக்கு உங்களுக்கு இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த தோகைக்குள்ளே நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் வந்து பீகாக்ல இருக்க மாதிரியே போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொண்ட பகுதிக்கு இதில் நாம் மேங்கோ போட்டிருக்கோம், அதான் சொன்னேன் உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். எயித்து பீகாக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான், இந்த மாதிரி கூட நீங்கள் கொண்டை வந்து போட்டுக்கலாம். நைன்த்து ஒன் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நம்ம செயிலிங் டைப்லேயே தோகை வர மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்கள் கற்பனை தான், நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும், லுக்காக கிடச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு கையிலையே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பேப்பரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ நீட்னஸ் கிடைக்காது. நீங்கள் கையில் போட்டு பழகும்போது தான் நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம பீகாக்கு அப்புறம் இன்னும் வேறு சில பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக பழக வேண்டியது பீகாக், நம்ம வேறு பேர்ட்ஸும் வரையலாம், பட்டர்ஃப்ளை, பேரட் அந்த மாதிரி வரையலாம். வாங்க இப்போ வேறு சில பேர்ட்ஸை எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரட் மாதிரி கிடைக்கும். இதில் வந்து நம்ம மூக்கு வந்து வேறு மாதிரி போடலாம், இல்லை நார்மலாக பீகாக் மூக்கு போடுற மாதிரியும் போடலாம். இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிற மாதிரி நான் வந்து கீழே ட்ரா பண்ணியிருக்கேன். மேலே வரைகிறது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு டிசைன்ஸ் மர்ஜ் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்கள் போட வரலனா இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் பேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீகாக் மாதிரியே போட்டு கொஞ்சம் அதிலையே கொஞ்சம் மாடுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வான் மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து அப்படி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் பேரட் மூக்கு போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் பேரட் லுக்கும் பீகாக்கும் மெர்ஜ் பண்ண மாதிரி கிடைக்கும்.
இப்போ தேர்டு பேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஹார்ட்டின் ஷேப்பில் போட்டு மேலே வந்து உங்களுக்கு கர்வ் போட்டு உங்களுக்கு பேரிங்காக பேர்ட்ஸ் உட்காந்துட்ருக்க மாதிரி போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வெட்டிங்க்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராண்ட் லுக்காக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ஃபோர்த்து பேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம பீகாக்கில் ஒன் சைடாக பார்த்துட்ருக்க மாதிரி வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் அதர் பேர்ட்ஸும் வரையலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவல் லுக்காக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான பேர்டு, இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெகந்தி டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாக தெரியும். இப்போ ஃபிஃப்த்து பேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பறக்கிற மாதிரி நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவுட்லைன் போட்டுட்டு நான் ஷேடிங்கில் சொல்லி கொடுத்தல வெயின்ஸ் ஷேடிங், அந்த மாதிரி நீங்கள் வந்து இறக்க பறக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்து பகுதிக்கிட்ட நீங்கள் டாட் ஷேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவல் லைவ்லியாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டர்ஃப்ளைஸ்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பட்டர்ஃப்ளைஸும் தாராளமாக அரபிக் மெஹந்தியில் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஒன் சைடடாக வர மாதிரி நீங்கள் வந்து போடணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராண்டான பட்டர்ஃப்ளை போட்டு காமிச்சிருக்கேன். மேங்கோ வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து இதை போட்டிருக்கோம். நீங்கள் இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி டிசைனில் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் பட்டர்ஃப்ளைஸ் போடுறப்ப அவுட்டர் லேயர் ஒன்று இன்னர் லேயர் ஒன்று போட்டு பழகிக்கோங்க. அப்போ தான் உங்கள் டிசைன் வந்து இஃபெக்டிவாக தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டார்க் கோட்டிங் வந்து நீங்கள் மெஹந்தியில் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் எல்லாம் ஷேடிங் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு அவுட்லைன் கொடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு கிராண்ட் லுக்காக இருக்கும். இப்போ செவன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செயிலிங் ஸ்வான் போட போகிறோம். ஸ்வானுக்கும் பீகாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஸ்வானுக்கு நெக் போர்ஷன் பெருசாக இருக்கும், அப்புறம் இறகு வந்து நீங்கள் நிறையா போடணும், அண்ட் ஸ்வான் வந்து செயிலிங் மட்டும்தான் ஆயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரிவரோட மிக்ஸ்அப் ஆன மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம நார்மல் பட்டர்ஃப்ளை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருக்க பட்டர்ஃப்ளை தான். உங்களுக்கு கிராண்டு பட்டர்ஃப்ளை போட வரல, மேங்கோ ஷேப் வச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நார்மல் பட்டர்ஃப்ளைஸும் போடலாம். இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் ட்ரா பண்ணுறப்ப கூட வந்து நீங்கள் ஒரு பூவோட மெர்ச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து அழகாக நீட்டாக க்ளோவாக இருக்கும். உள்ளே வந்து நீங்கள் பட்டர்ஃப்ளைக்குள்ளே எந்த மாதிரி ஷேடிங்ஸ் இல்லை என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் போடுறத போட்டுக்கலாம். இப்போ நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வான் மிக்ஸப்போடு காமிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இறகு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்போம். பீகாக்கில் இறகு பார்த்துட்ருக்க மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்வான் போட போகிறோம். இந்த மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக க்ளோவாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்வான் போடலாம். டென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ, கிராண்ட் மேங்கோ யூஸ் பண்ணி நடுவில் வந்து நம்ம திலகம் ஷேப்பில் போட்டு பட்டர்ஃப்ளை போட்டு காமிச்சிருக்கேன். இப்படி கூட ஸ்வானுக்கு நம்ம இறகு போட்டோவில் அந்த மாதிரி மிக்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளைஸை போடலாம். பட்டர்ஃப்ளைஸை பொறுத்த வரைக்கும் இன்னர் லேயர் ஒன்று அவுட்டர் லேயர் ஒன்று இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். நீங்கள் இப்படியே கூட விட்டுடலாம். இதுக்கு நான் இன்னர் லேயர் போட்டோன்னே பாருங்கள் இன்னும் எப்படி எஃபெக்டிவாக கிராண்டாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டிசைன்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நம்ம பேர்ட்ஸ் எப்படி போடுறதுன்னு பழகியாச்சு. இதை வச்சு நான் உங்களுக்கு டிசைன் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பீகாக் போடுறேன். நான் இது வந்து ஹேண்டோட சைடு பார்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒன்று லெஃப்ட் சைடு நோக்கி இன்னொன்று ரைட் சைடு நோக்கி போட போகிறோம். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பீகாக் வந்து நான் வந்து ஒன் சைடடாக போட்டிருக்கேன். இப்போ நான் அதில் ஃப்ளவர் போட்டிருக்கேன். நம்ம வந்து த்ரீ பெட்டல் ஃப்ளவர்
ஃப்ளவர் டைப்ஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சைடு கேப் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நான் பட்டர்ஃப்ளை போடுறேன். இந்த மாதிரி தான் நான் சொன்னேன், நீங்கள் பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஃப்ளவரோட மிக்ஸப் ஆகி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் டிசைன் போட்டுட்டு நடுவில் அந்த கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் வந்து ஷேடிங் டைப் பண்ணலாம். அதாவது அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டைம் ஹேண்டுக்கு போடையில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அதோட ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்த ஷேடிங் எல்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, மயில் கழுத்துக்கு நீங்கள் டாட் ஷேடிங் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம அது மேலே மேங்கோ போட்டு ப்ளஸ் பேஸ்லெஸ்லாம் போட்டுட்ருக்கோம். மேலே வந்து உங்களுக்கு இறகு மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். லீவ்ஸ், வெயின்ஸ், நம்ம பார்த்தோலையே இந்த 5 கிளாஸாக அதில் பார்த்தா எந்த டைப் எதை வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி வரையலாம். ஆனால் வந்து நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது ஸ்பேஸ், அரபிக் மெஹந்தியில் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் நீட்டாக ஸ்பேஸ் விட்டு ஷேடிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டிங்கனாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று லெஃப்ட் சைடும் இன்னொன்று ரைட் சைடு நோக்கியும் ஒன் சைடடாக நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ செகண்டு நான் மறுபடியும் இன்னொரு பீகாக்கு கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். பீகாக்கை பொறுத்த வரைக்கும் கர்வ்ஸ் ஷேடிங் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கழுத்து பகுதிக்கு நீங்கள் டாட் ஷேடிங் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ அது மேலே அதர் பேர்ட்ஸ் வரைய போகிறேன். நீங்கள் வந்து பீகாக்னா பீகாக்காகவே யூஸ் பண்ணியும் டிசைன் கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியும் கம்ப்ளீட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு பேர்ட்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் நான் வெறும் பேர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர்ஃப்ளை பீகாக் எல்லாம் போட்டோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு அதர் பேர்ட்ஸ், அதாவது பறக்கிற மாதிரி பேர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். இதுலேயும் நீங்கள் ஷேடிங் வந்து வேரியேஷன் காமிக்கலாம். பட்ஸ் ஷேடிங் யூஸ் பண்ணலாம், ப்ரஷ் ஷேடிங் யூஸ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு இஃபெக்டிவாக தெரியணுங்கிறதுக்காக மிக்சர் ஷேடிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மேலே நான் வந்து மறுபடியும் மேங்கோஸ் போட்டிருக்கேன். இப்படி நீங்கள் வந்து லைட் அண்ட் டார்க், அதாவது ஒரு ஷேப்லேயே லைட், அதுக்கப்புறம் டார்க், லைட் அண்ட் டார்க் அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். உங்களுக்கு அது பார்வைக்கு எடுப்பாக அழகாக தெரியும். இப்போ நம்ம மறுபடியும் கிராண்ட் பட்டர்ஃப்ளை போட போகிறோம். இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை மட்டும் வச்சே நீங்கள் டிசைனை கம்ப்ளீட் பண்ணலாம். அது எல்லாமே உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன்ஸை கம்பைல் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் தரேன். நீங்கள் அதை வச்சு உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன்ஸை ட்ரா பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு நீட்டான அரபிக் மெஹந்தி டிசைன் கிடச்சிருச்சு. இது எல்லாமே நான் சிம்பிளாக ஈஸியாக போடுறதுக்காக தான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ப்ரைடெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் எல்லாம் போட்டு பழகணும். நான் இப்போ சொல்லி கொடுத்ததில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் வீடியோஸை பார்க்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் கீர்த்தனா ஃப்ரம் போகிற போக்கில் ஒரு பொது சேவை.